அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பாக்கியம்முடன் இணைகிறார். உடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் அப்படின்ற தகவல் இருக்கு. இந்த நிலையில இந்த ஆலோசனை கூட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப நேற்றைக்கு முப்பெரும் விழா நிறைவு நிகழ்ச்சியில எஸ் எஸ் பழனிமாணிக்கம், ஸ்டாலின் விருது பெற்ற எஸ் எஸ் பழனிமாணிக்கம் ஒரு கோரிக்கையா முன் வச்சிருக்கிறார். அதுதான் முக்கியமான ஹைலைட். ஆக்சுவலா வழக்கமா மாநில சுயாட்சியெல்லாம் கேட்டாரு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதெல்லாம் கூட விஷயத்தை விட இந்த அறிவு, இந்த கோரிக்கை வந்து மிக முக்கியமானதாக கருதப்பட்டது ஊடக மத்தியில. ஒன்று, அதனுடைய தொடர்ச்சியா இன்று காலையில கட்சியினர்களோட, மூத்த தலைவர்களோட, திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் வந்து விவாதிக்கிறார். அப்ப விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும். ஒரு பக்கம் அமெரிக்கா பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்கள் கூட்டத்திலேயே அப்பவே சொன்னார், நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு தகவல் சம்பவம், அதாவது அமைச்சரவை விரிவாக்கம் குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்தார். அப்ப சொன்னார், நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அதுவே இண்டிகேஷன். இதுக்கு முன்னாடி கேட்ட போதெல்லாம் அப்படி அமைச்சரவை விரிவாக்கமா எனக்கே தெரியாது அப்படின்னு மறைமுகமா தான் எதையும் நேரடியா சொல்லாம பட்டம் படாமல் பேசினவரு, அமெரிக்க பயணத்தை முடிச்சுட்டு வந்த போதே உடனே இப்படி சொன்னார்னாலே தயாராயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதனுடைய எதிரொலியாக இன்னும் சில வினாடிகளில் சில நிமிடங்களில் எதிர்பார்க்கலாம். மிக்க நன்றி திரு பா கிருஷ்ணன்.